إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனித்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் உத்தம பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இந்த நவீன உலகத்திலே பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்கு சமமான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல பெண்கள் சார்பான அமைப்புகள் உரிமை போராட்டங்கள் செய்வதை நாம் பார்த்து வருகிறோம். பெண்களை பொறுத்தவரையில் உடல் ரீதியாக ஆண்களை போன்று ஒரு பலமான கட்டமைப்பு கொண்டவர்களாக இல்லாவிட்டாலும் அறிவிலும் துணிச்சலிலும் அவர்களுடைய தியாகத்திலும் ஆண்களுக்கு நிகராக களப்பணியாற்றக்கூடியவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம உரிமை என்ற அந்த இடத்தை தாண்டி தகுதியான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். சம உரிமை என்றது இல்லாம பெண்களுக்கு எந்த விஷயங்கள்ல உரிமை வழங்கப்பட வேண்டுமோ அந்த விஷயங்கள்ல தாராளமாக இடம் வழங்கி இருக்கின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இது பெண்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கல்வி சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், அவர்களுடைய அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சுதந்திரம், திருமண சுதந்திரம், அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையை தெரிவு செய்த சுதந்திரம், இது எல்லாமே பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இப்படி நாங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, இல்ல நீங்க எல்லாம் சமாளிக்கிறதுக்காக சொல்றீங்க, அப்படியெல்லாம் இஸ்லாம் கொடுக்கல, சொத்துரிமை வந்து சொல்றீங்க ஆனா நடைமுறையில் அதை நாங்க காண்றதுக்கு இல்ல, பெண்களை வந்து ஒரு மட்டமான நிலையில்தான் முஸ்லிம்கள் வச்சிருக்கிறீங்க, பெண்களுக்குரிய உரிமைகள் இஸ்லாம் வழங்கி இல்லாததுனாலதான் இந்த நிலையை நாங்க பார்க்கிறோம் என்ற மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனா இஸ்லாம் உண்மையிலே பெண்களுக்கு வழங்க வேண்டிய எல்லா விதமான அவசியமான அனைத்து உரிமைகளும் வழங்கி இருக்குது. அதுக்காக சில பெண்கள் சில விபரீதமான உரிமைகள் கேட்பாங்க. விபரீதமான உரிமைகள் எல்லாம் வழங்குறதுதான், பெண்களை விடுங்களே, ஆண்களே என்ன கேட்பாங்கன்னு சொன்னா ஆணுமானும் திருமணம் முடிக்கணும் என்று உரிமை கேட்பான். கொடுக்கலாமா? உரிமைன்றதுனால கொடுக்கலாமா? உரிமை கேட்கறது வாஸ்தவம் தான், அது தகுதியானதா இருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி பெண்கள் அமெரிக்கால சில பெண்கள் மேலாடை இல்லாமல் நாங்கள் வீதியில் நடமாட அனுமதி வேண்டும், உரிமை வேண்டும் என்றே நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட்ல, உச்ச நீதிமன்றத்தில் அமெரிக்கால வழக்கு போட்டாங்க. அப்ப ஜட்ஜி என்ன சொல்றான், நல்லா தரலாம், ரோட்ல ஆக்சிடென்ட் கூட நடக்கும், பரவாயில்லன்னு கேட்டான். உரிமை தான் வழங்கலாம், ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகும், நிறைய விபத்துகள், வாகன விபத்துகள் நடக்கும். அப்ப புரியுறாங்க, நவீன காலத்துல மேலே நாடுகள் கூட புரியுறாங்க எந்த விஷயத்துல எப்படி உரிமைகள் கொடுக்கணும் என்றது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த அளவுல பெண்களுக்கு தகுதியான இடத்தை கொடுத்திருக்குது. அந்த தகுதியான இடம் இஸ்லாம் வழங்கி இருக்குது என்பதற்கு ஏராளமான நபித்தோழியர்களுடைய வரலாறு ஆதாரமா இருக்குது. வெறுமனே ஒரு கதையாக சமாளிப்பாக சொல்றது இல்ல, எத்தனையோ நபித்தோழியர்களுடைய வாழ்க்கை வரலாறு இதற்கு ஒரு மிகப்பெரிய நிதர்சனமான ஆதாரமாக இருக்கிறது. ஆனா அதிலும் குறிப்பாக உம்மு சுலைம் வலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தில பெண்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக ஒரு தியாக மனப்பான்மையோட, ஒரு கொள்கை உறுதியோட, ஒரு சிறந்த தாயாக, ஒரு சிறந்த முறையில் களப்பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக வாழலாம் என்பதற்கு இவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதனாலதான் இவங்களை வந்து இதுல தெரிவு செய்யப்பட்டுச்சு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து நிறைய ஹதீஸ்களையும் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு நபித்தோழியர் தான். அவனுடைய உண்மையான பெயர் என்ன சொன்னா ருமைசா பின்த் மில்ஹான். ருமைசா தான் அவனோட பேர், அழகான பேர் இல்லையா ருமைசா. இந்த ருமைசான்றதுதான்
உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய அசலான பேர். இவங்க ஏற்கனவே ரெண்டு பேர் திருமணம் செஞ்சிருந்தாங்க. ஆரம்பத்துல மாலிக் என்றவரை திருமணம் செய்திருந்தார். நான் அனஸ் பின் மாலிக், அனஸ் பின் மாலிக் என்றோமே, அந்த அனஸ் பின் மாலிக், மாலிக்கின் மகன் அனஸ் என்று அர்த்தம். அப்ப அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் தான் இந்த உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடியவன். அனஸ் ரலியல்லாஹுடைய தந்தையாக இருக்கக்கூடிய மாலிக் என்பவர் இவங்க ஆரம்பத்துல திருமணம் முடிச்சிருந்தாலும் இவங்க இஸ்லாத்துல அந்த இணைந்து இந்த கொள்கை பிடியோடு வாழ்ந்தது அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒதுக்கிட்டு போயிட்டாரு. நான் வியாபாரத்துக்கு போறேன் போனவரு அப்படியே அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு. அவருக்கு இந்த இஸ்லாத்துல பிடிப்பு இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அவர் காஃபிராகவே இருந்தவர். இவங்க இஸ்லாத்தை தழுவும் பொழுது அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு கணவர் வந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹுன்ஹா ஒரு குழந்தைங்க அனஸ் என்ற குழந்தையை வளர்த்து கொண்டு ஒரு தன்னந்தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த கட்டத்தில் தான் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து திருமணம் பேசி இவங்களை வந்து திருமணம் முடிச்சதாக நாங்கள் ஆதாரபூர்வமான செய்திகளில் பார்க்கிறோம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகள், ஒன்று வந்து அபு உமைர். உமைர் என்ற ஒரு குழந்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களோட எல்லாம் கொஞ்சம் விளையாடுவாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு சிறுவர் தான் இந்த உமைர் என்று சொல்லக்கூடியவர். உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய மகனார். அவர் வந்து ஒரு பறவையை வச்சிருந்தாரு. அந்த பறவைக்கு பேர் வந்து நுகைர். நுகைர் என்ற ஒரு பறவை. அப்படித்தானே செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது பேரை வைக்கிறது தானே. பண்டி, மண்டி, மஞ்சி என்ன சரி பேர் வைப்பாங்க. இங்கிலீஷ்ல வைப்பாங்க, அரபுல வைப்பாங்க. லூலு, வல்மர்ஜான் என்ன சரி பேர் வைக்கிறது. இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, நுகைர் ரெண்டு பேர் வச்சிருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வந்தாலும் இந்த உமைருக்கு சலாம் சொல்லுவாங்க. உமைர் அஸ்ஸலாமு அலைக்கும், நீ சோமா இருக்கிறியா, என்ன சோம் செய்தி என்ன, அப்படி விசாரிச்சுட்டு தலையை தட்ட விட்டு போவாங்கன்னு வைங்க. ஒரு தடவை ரசூல்லா வந்து பாக்குறாங்க, இவருடைய பறவை இல்ல கையில, பெண் பறவை ஒன்று வச்சுக்கொண்டு இருப்பாரு. இந்த புறா வளர்க்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க, புறா பைத்தியம். எல்லா செல்ல பிராணிகள்லயும் ஒரு விதமான மேனியா வரும், பைத்தியம் வரும். இந்த புறா பறவை வளர்க்கிறவங்களுக்கு ரொம்ப ஓவரா இருக்கும், அதுலேயே சிந்தனையில இருப்பாங்க அப்படி வாழ்க்கை பூரா. அப்ப இவரும் வந்து ஒரு பறவை, புறா என்று வரலான ஒரு பறவையை வச்சிருந்தாரு. இந்த பறவை வந்து செத்து போயிருச்சு. அப்ப பறவை இல்லாம இவர் கவலைப்பட்டு மூஞ்சி வாடி அப்படி ஒரு சோகமாக ஆளில் ஒதுங்கி இருக்கிறத பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமைர் மா ஃபாலன் உயிர், உமைரே உங்களோட பறவைக்கு நோயிருக்கு என்ன ஆச்சு, அந்த பறவை பேர் தான் நோய், உங்க நோயிருக்கு என்ன ஆச்சு என்று கேட்ட உடனே அவர் வந்து ரொம்ப சோகத்துல கவலையில ரொம்ப கவலையா இருந்தார் என்று செய்திகளை பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஃபேமிலியோட கொஞ்சம் ஃபேமிலியர் ஆனவங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இந்த உமைரை பார்த்து சோம் செய்து விசாரிக்கிற அளவுக்கும் இந்த ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலியரான ஒரு ஃபேமிலியாக இருந்ததையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக கருதப்படுறாங்கன்னு சொன்னால், இவர்களும் சொர்க்கத்துக்கு நற்செய்தி பெற்ற பெண்கள் ஒருத்தர் இந்த உம்மு சுலைம் என்றவங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமா, சொர்க்கவாசி என்று முன்கூட்டி என்ன செஞ்சாச்சு, இந்த உலகத்திலே வந்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டு நச்சேதி செய்யப்பட்ட ஒரு பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுல வந்து மீராஜுக்கு போனாங்க தானே, போன நேரத்துல சொர்க்கத்துல பல காட்சிகள் கண்டதாக வருது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராயித்துனி தஹல்துல் ஜன்னா, நான் வந்து இந்த கனவுல கண்ட நேரத்துல நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சேன். நான் சொர்க்கத்துல இருக்கும் போது என் பக்கத்துல ருமைசா இருந்தார். ருமைசா யாரு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் வந்து மீராஜுக்கு போய் அந்த காட்சிகளை பார்க்கிற சந்தர்ப்பத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கத்தில் இருந்தார்கள் என்ற செய்தியிலிருந்து என்ன விளங்குது, அவர்களும் சொர்க்கத்துக்கு தான் போக போறாங்க என்றது விளங்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இம்ராத்தி அபி தல்ஹா, அபு தல்ஹாவுடைய மனைவி ருமைசான்றாங்க. இல்லாட்டி வேற யாராவது ருமைசாவுக்கு நான் தான் என்று வந்து சொல்லும். இது என்னதான் ரசூலா சொன்னாங்க. அதனால ரசூலா அபு தல்ஹாவுடைய மனைவி ருமைசா தான் நான் கண்டேன் என்றாங்க. அதுக்கு பிறகு ரசூலா வந்து ஒரு சத்தம் கேட்கிறாங்க. பாதை அணிகளின் சத்தத்தை நான் கேட்டேன். மன் ஹாதா, இது யார் என்று நான் கேட்கும் போது, ஹாதா பிலால், இது பிலால் தான், பிலால்ட பாதை அணிகளுடைய சத்தம் தான். அதுக்குள்ள நான் நுழைய நினைச்சேன், அவரை பத்தி யோசிச்சு பார்த்தா ரோசக்காரது
அர்ப்பணமாகட்டும், உங்க விஷயத்திலே நான் ரோசம் கொள்வேன் கேட்கிறாங்க. உங்க விஷயத்துல நான் ரோசம் கொள்வேனா? நீங்க போயிட்டு பாக்கலாம்னு இந்த மாளிகைக்குள்ள போக இருந்துச்சு தானே, அவர் பார்த்திருப்பார். ரசூல்லா கொஞ்சம் போயிட்டு வந்தா என்னென்ன பெசிலிட்டிஸ் உள்ளுக்கு இருந்துச்சு செய்தியும் சேர்த்து வரும். ரசூல்லா வந்து ரோசத்தை யோசிச்சு போக இல்லைன்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல என்ன விளங்குது? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட பெண்களில் ஒருவராக இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தானே. இப்ப பெண்கள் என்றாலே இபாதத்துல போட்டி போட முடியாது, இபாதத் செய்வதில் குறைவானவர்களான ஒரு நிலையில தான் இருக்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாத விலக்கு வரும், அதே மாதிரி அவங்களுக்கு பிரசவ வேதனைகள், பிரசவ காலங்கள், பால் ஊட்டும் காலங்கள், இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இபாதத்துல மூழ்கிறது குறைவாக இருக்கும், இபாதத்துல ஈடுபடுவதற்கு நேர காலம் போதாம இருக்கும். ஆனால் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அது தடையாகுமா? தடையாகும். அவங்க நினைச்சா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கால அவகாசத்தை வச்சு சொர்க்கத்துக்கு போகலாம் என்பது இந்த பெண்ணுடைய வரலாற்றிலிருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம். அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப உறுதியானவங்க. இவங்களுடைய கணவன் பேர் தான் மாலிக் பின் நலுல் என்றவங்க. அவர் அனசுலியான வாப்பா, அவர் ஒதுங்கி போறாரு. போன உடனே இவங்க தனிமையில வாழ்றாங்க. இந்த ருமைசா என்ற இந்த பெண்மணி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அழகான ஒரு பெண்மணி, அவங்க சாதாரண ஒரு நிலையில இருக்கல, ரொம்ப அழகான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அப்போ இவங்களை வந்து ஹத்தம் அபு தல்ஹா, உம்மு சுலைம், உம்மு சுலைம அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் பொண்ணு பேசுறாங்க, அதாவது விருப்பம் கேட்கிறாங்க திருமணத்துக்கு. அந்த காலத்துல விருப்பம் கேட்பாங்கன்னா நேரடியா திருமணத்துக்கு தான் விருப்பம் கேட்பாங்க, லவ் பண்ணி விருப்பம் கேட்க மாட்டாங்க. இந்த காலத்துல என்ன பண்ணுவாண்டா? சம்மதமா, நீனும் நானும் லவ் பண்ணுவதற்கு சம்மதமா, காதல் என்பதை ஒரு புனிதமாக்கி, காதலுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை மூக்கும் இல்லை ஒரு சைட்ல சொல்லுவான், சொல்லிக் கொண்டு அதுதான் வாழ்க்கைன்னு காட்டுவான். என்னத்துக்கு அந்த காலத்துல பின்னாடி வந்து பேசுவாங்க பெண்கள் கிட்ட என்ன பேசுவாங்க? நானும் நீயும் திருமணம் முடித்துக் கொள்வோமா? இப்படி கேட்பாங்க. இப்படி கேட்டா மார்க்கத்துல இது தப்பா? தப்பு இல்லை. அப்போ பொம்பளை பிள்ளை என்ன சொல்லணும்? ஆமா வாங்க போயிட்டு திருமணம் முடிப்போம், வாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போகட்டு சொல்லக்கூடாது, என் வீட்டுக்கு வந்து பேசுங்க, என் தந்தை இருக்கிறார் பொறுப்பாளராக இருந்து அவர் திருமணத்தை முடிச்சு வைக்கணும் என்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? காதலிக்கிறதுக்காக பின்னாடி போயிட்டு சம்மதம் கேட்கிற இந்த கெட்ட நஜீஸ் பழக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த சமூகம் வந்து அங்கீகரித்து விட கூடாது. அது மார்க்கம் வந்து அங்கீகரிக்காது, அது தடை செய்கிறது. ஏன்னா அதுல பல விபரீதங்களும் பல பித்னாக்களும் நடப்பதை பார்க்கிறோம். அப்ப அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட வந்து, நான் உங்களை திருமணம் முடிக்கட்டுமா? யாராவது இந்த காலத்துல ஒரு பொடியா வாரா ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட, நான் உங்களுக்கு விருப்பம், நீங்க எனக்கு விருப்பமா எனக்கு, ஆமா விருப்பம், என் வாப்பு கிட்ட வந்து கல்யாணம் பேசுங்க, வா வாப்போம், வாப்பு கிட்ட போகும் கல்யாணம் பேசி இழுத்து கொண்டு வந்துடும். அப்ப பயந்துருவான் திருமணத்துக்கு. அப்ப சொல்லுவோம் எனக்கு இன்னொன்று டைம் வேணும், டைம் வேணும்னு டைம் வரும்போது இந்த பேச்சை யோசியன்னு சொல்லிட்டு அனுப்பணும். டைம் வேணுமென்று அப்ப கல்யாணத்துக்கு மட்டும் டைம் கேட்பாங்க. அப்ப அப்ப உனக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் தகுதி வரலன்னு அர்த்தம். அப்ப என்ன இந்த லவ் கூத்து? அந்த லவ் சரி வராது. நீ திருமணம் முடிக்க தகுதியா இருந்தா ஒன்னு எனக்கு விருப்பம், உன மார்க்க கொள்கை சரி என்று விளங்குது, நீனும் சரியான ஒருத்தான ஆளா எனக்கு தெரியலாய், வாப்போ என் வாப்ப கிட்ட கேளு, நான் திருமணம் முடிச்சு கொள்வோம், ரெண்டு பேரும் சேர்ந்து மன வாழ்க்கையில இணைந்து கொள்வோம். இப்படி கேட்கும் போது அவனுடைய உண்மையான முகத்திர கிழிஞ்சிடும். இவன் டைம் பாஸுக்கு வந்தானா, உண்மையான வாழ்க்கை துணையை தேடி வந்தானா விளங்கிடும். இந்த மாதிரி போகக்கூடாது. அப்ப இவங்க கேட்கறாங்க, அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி மா மிஸ்லக்கா அபு தல்ஹா யுரஜு, அபு தல்ஹாவே உங்களை போல ஒரு ஆளை வந்து யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? என்ன சொல்றாங்க? அபு தல்ஹாவே உங்களை போன்று யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? வல்லாஹி இன்னக ரஜுலன் காஃபிரு, ஆனா நீங்க ஒரு காஃபிரான மனிதர், நீங்க ஒரு காஃபிர், நான் எப்படி உங்களை திருமணம் முடிக்கிறது? திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாத்தில் ஹலால் இல்லை, நீங்க இஸ்லாத்துக்குள்ளே இணைந்தால் அதுதான் என்னுடைய மஹர் என்றான். எனக்கு மஹரா ஊடு வாசல்லாம் தேவை, விதவை பெண் தான். நீங்க எல்லாம் வந்து கேட்கறீங்க அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி விவரணைகள் வருது, அந்த அவங்கள வர்ணிச்சு வருது எப்படி என்று சொன்னா, அவங்க மிக அழகான ஒரு இளைஞராக இருந்தார். அவர் ஏற்கனவே திருமணமானவரும் இல்லை, அழகான ஒரு இளைஞர், அதே நேரத்தில் வசதியான ஒரு இளைஞராக இருந்தார். அதனால தான் இவங்க சொல்றாங்க, உங்களை போல ஒருத்தரை யாராவது ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? அழகும் இருக்குது,
வசதியும் இருக்குது. இதுதானே பெண்கள் எதிர்பார்க்கிறது பொதுவா, அழகு இருந்தா வசதி இருந்தா திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையலாம நினைப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு நிலைக்கிட்ட இருக்குது என்ன, பயலுகா என்ற தோட்டம் இருக்குமே, பயலுகான்ற தோட்டம் மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இன்னைக்கு வந்து மஸ்ஜிதுல் நபவிக்குள்ள அந்த தோட்டத்தை எடுத்துட்டாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட சில நேரம் மசூரா பண்றதுக்காக பயலுகா தோட்டத்துக்குள்ள போவாங்க. நீங்க சில ஹதீஸுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிணத்துக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க, கால தொங்க விட்ட நிலையில். அபுபக்கர் ரலியல்லாஹு இருந்தார், உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, மூணாவது உமர் ரலியல்லாஹு வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. அப்ப அனுமதி கொடுக்கப்படுது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு காவலரா இருக்கிறார், அப்ப உமர் என்றவர் வர அனுமதி கேட்கிறாரு, அவருக்கு அனுமதி கொடுங்க, அவர் சொர்க்கவாசி என்று அச்செய்தி சொல்லுங்க, ரசூலா சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் வரும். அதுல கிணத்துக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க, கிணத்துல அந்த சுவர்ல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க என்றது எந்த தோட்டத்துல, இந்த பைலுகா என்ற தோட்டம் தான். அது இன்னைக்கு மஸ்ஜிது நபவிக்குள்ள வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இனிமையான சுவையான நீர் கிடைக்கும் இடமாக எதை சொன்னாங்கன்னா இந்த பைலுகா தோட்டத்தை தான் சொன்னாங்க. பைலுகா தோட்டத்துலதான் இனிமையான சுவையான நீர் கிடைக்கும். ஏன்னா பொதுவா பாலைவன பிரதேசங்கள்ல நீர் கிடைப்பது அரிதாக இருக்கும், கிடைக்கிற நீர் கூட ஒரு விதமான உப்பு கலந்த ருசியோட சாதாரண ஒரு நீர் போல இருக்காது, ஒரு விதமான வெப்பமான ஒரு தன்மை உள்ள ஒரு உப்பு சுவை உள்ள ஒரு தன்மை கொண்ட ஒரு நீராக இருக்கும். ஆனா பைலுகா தோட்டத்தில் நீர் இருக்கும், கிணறு இருக்கும், நீரும் சுவையாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவையான நீர் அருந்துவதற்காக பைலுகா தோட்டத்துக்கு போவாங்க என்றெல்லாம் ஹதீஸ்ல பாக்குறோம். அந்த பைலுகா தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த அபூ தல்ஹா என்பவர். அப்ப அவருக்கு வசதி இருக்குது, அவருக்கு அழகும் இருக்குது. அப்ப ஏன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து வேணாண்டாங்க, நீங்க காஃபிர், வலாக்கின்னக்க ரஜுலும் காஃபிரும், மாறாக நீங்க ஒரு காஃபிராக மனிதராக இருக்கிறீர்கள், காஃபிர் மனிதர். நான் ஒரு முஸ்லிம் பெண், ஒரு முஸ்லிம் பெண் எப்படி ஒரு காஃபிர் ஒருவரை திருமணம் முடிக்கலாம், இது ஹலால் இல்லை என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தா, நீங்க இஸ்லாத்துக்கு வருவதே நான் மகரா எடுக்கிறேன், நம்மளோட காசு பணத்துக்கு நான் பின்னாடி வரல, நீங்க தான் வந்து கேட்கறீங்க, நீங்க இஸ்லாத்துக்குள்ள இணைங்க, எனக்கு மகரெல்லாம் தர வேண்டியது இல்லை, உங்களுடைய இஸ்லாம் தான் என்னுடைய மகர் என்றாங்க. எப்படி கன்செப்ட் என்று பாருங்க, உங்களுடைய இஸ்லாம் தான் என்னுடைய மகர், சொத்து செல்வங்கள் எனக்கு தேவையில்லை, மகர் வந்து நான் விரும்பினா விட்டு கொடுக்கலாம், என்னுடைய மகர் என்ன, நீங்க இஸ்லாத்துக்கு வர்றது விருப்பமா என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவர் சொல்றாங்க, அம்மா அஸ்லுக்க வைரும், இதை தாண்டி நான் எதையுமே கேட்கல என்று சொன்னோட மகரஹா, அவர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார், அதுதான் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹுன்ஹாவுடைய மகராக ஆனது. இது ரொம்ப பிரபல்யமாக இருந்தது மக்கள் மத்தியில. ஃபமா சமீத்து பிஇம்ராத்தின் கத்து கானத் அக்ரம மஹரன் மின் உம்மு சுலைம், உம்மு சுலைம் ரலியல்லாஹுன்ஹா அவர்களுடைய இந்த மகரை விட ஒரு கண்ணியமான மதிப்பு மிக்க ஒரு மகரை பற்றி எந்த பெண்ணிடத்திலும் நாங்கள் செய்மடுக்கவில்லை. அவங்களோட மகர் எதுவாக இருந்தது, அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் அவங்களுடைய மகர். எப்படி ஒரு கொள்கை உறுதி என்று பாருங்க. இன்னைக்கு சமூகத்துல முஸ்லிம் ஆண்களும் முஸ்லிம் பெண்களும் முஸ்லிம் அல்லாத ஆண்களும் திருமணம் முடிக்கிறாங்க, அதிகமா கலப்பு திருமணம் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சுதந்திரங்கள் என்ற பெயர்ல கொடுக்கப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட்டு பெற்றோர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய யுவதிகளும் இளைஞர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகள் வெளியில வகுப்புக்கு அனுப்புவாங்க, படிச்சுட்டு வா மகளே, மகள் படிச்சுட்டு வருதா, விளையாடிட்டு வருது மகள். வெளியில வந்து ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க, உழைச்சிட்டு வா மகளே, வீட்டுல கஷ்டமா இருக்குது, மகள் உழைச்சிட்டு வருதா, ஊடு சுத்திட்டு வருது. அப்ப இந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் கேட்டா ஆபீஸ்ல வந்து ஒரு ஃப்ரெண்டு நெருக்கமான ஆளு நல்ல ஹெல்ப் பண்ணுவாரு, அப்ப அவரோட தான் பேசுறேன் கடுப்பேன்வாங்க, அவரோட தான் ஒரு வேலைக்கு வெளியே போனேன்வாங்க, ஏமா லேட்டாகி வீட்டுக்கு வர்றாய், நேரத்துக்கு வரலாம் தானே, பாதுகாப்பு இல்லதான, வாப்போ வீட்டுல இல்லாத காலத்துல நீ இப்படி செய்யலாமா, இல்லம்மா நல்ல தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒன்றுதான், ஆபீஸ்ல ஃப்ரெண்டு தான், ஒரு சிங்கள பொடியன் தான், நல்ல பழகுவான், நல்ல குணம் அவனுக்கு, அவன் முஸ்லிம் ஒருத்த மாதிரியே தான் அவன் நடந்து கொள்வான், இப்படி என்ற மாதிரி அவரை பத்தி ஒரு வரணையை கொடுப்பாங்க. உண்மைக்கு விளங்கும், ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. சரி சரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, நாங்க முஸ்லிம் சமூகத்துல இருக்கிறோம், பொதுவான ஒரு அறிவுரையை சொல்லிட்டு போவாங்க. இந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்கடா, அவங்க அந்த நம்பிக்கையில அப்படியே காலவாரிட்டு, நம்பிக்கையை காலவாரிட்டு முகத்துல கரியை பூசிட்டு என்ன செய்யறாங்க, அந்த சிங்க முஸ்லிம் அல்லாத ஒரு காஃபிரோட ஒரு சிங்கள பையனோ அல்லது ஒரு ஹிந்து பையனோ அல்லது ஒரு கிறிஸ்தவ பையனோ அவங்களோட சேர்ந்து திருமண வாழ்க்கையில இணைகிறாங்க. சரி, திருமணத்திலாவது இணைறீங்க, எப்படி இணைறீங்க, இஸ்லாத்துக்கு வரணும் என்று நிபந்தனை போடுறீங்களா, போடலாம். இந்த செய்தியில இருந்து என்ன விளங்குது, இஸ்லாத்துக்கு வரணும் என்று நிபந்தனை போடலாம். திருமண நோக்கத்துக்காக அவங்க வர்றாங்களா, எந்த நோக்கத்துக்காக வர்றாங்கன்றது எங்களுக்கு மேட்டர் இல்லை, இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்களா அதான் விஷயம், நேர்வழி கிடைக்குது.
அந்த நேர் வழியை வைக்கிறதுக்குரிய ஒரு டிமாண்டான இடம் தான் இதுவும். அப்ப இதை வந்து முன்வைக்கலாம், முன்வைக்கிறாங்களா வைக்கிறாங்கல்ல, என்ன கேட்கிறாங்க, இல்ல நாங்க வந்து சிங்கள மார்க்கத்திலேயோ ஹிந்து மார்க்கத்திலேயோ அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்திலேயோ நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். கணவன் சொல்கிறார் நீ முஸ்லிமா வாழு அப்படி என்றாங்க. இப்படியே கலப்பு திருமணம் இதுக்கு பேரு, அப்படியே வாழ்க்கை ஓடுது. பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு அப்துல்லா என்று வைப்போம், இன்னொரு பிள்ளைக்கு ரணசிங்க பிரேமதாஸ் என்று வைப்பான். இப்படிதான் வாழ்க்கை போகுது. இப்படி போனா என்ன நடக்கும், சிங்கள பண்டிகை நாளைக்கு பன்சலைக்கு போறது, முஸ்லிம் பண்டிகை நாளைக்கு பள்ளிக்கு போறது, ஹிந்து பண்டிகை நாளைக்கு கோயிலுக்கு போறது. கேட்டா வந்து எம்மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் என்பது வந்து இஸ்லாத்துல வந்து ஏற்புடைய ஒரு கொள்கை இல்லை. இஸ்லாம் வந்து அது ஒரு போலித்தனமான கொள்கையா சொல்லுது. நான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறனோ அந்த மார்க்கம் உண்மையானது என்றதுல நான் உறுதியா இருக்கணும். எந்த மார்க்கத்தை நான் யாருக்காகவும் அடகு வைக்க கூடாது. நான் எந்த கொள்கையை சரி என்றனோ அந்த கொள்கையில உறுதியா இருக்கணும். ஏண்ட கொள்கை சரியா இல்லையா, இன்னொருத்தர் சொல்லக்கூடிய கொள்கை சரியா இல்லையான்றது விவாத பொருளாக்கம், அது விவாதம். நீங்க சொல்றது சரியா, நான் சொல்றது சரியா, நீங்க சொல்றது சத்தியமா, நான் சொல்றது சத்தியமா, அதை விவாத பொருளாக்குவோம். அதுல எது சத்தியம் அசத்தியம் என்று பேசி முடிவெடுப்போம். அதுக்காக நீங்களும் சத்தியம் நாங்களும் இதுக்கு இதுக்கு ஏத்த மாதிரி சில உதாரணங்களை வச்சிருப்பாங்க. ஒரு நாட்டில் எத்தனை நதிகள் இருக்கின்றன, அந்த நதிகள் எல்லாம் கடைசியில் வந்து சேருமிடம் சங்கமிக்கும் இடம் கடல் அல்லவா. இப்படிதான் நாங்கள் மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் பல வழிகளில் அப்படியே உருண்டு பரண்டு வந்தாலும் கடைசியில் வந்து கடல்ல நதி விழுற மாதிரி நாங்கள் அந்த மோட்சத்தில் விழுந்து விடுவோம், விமோசனத்தை அடைந்து விடுவோம் என்று ஒரு இதுக்கேத்த பழமொழிகளை போட்ட உடனே நம்ம ஆமா உண்மைதானே, அந்த அளவு உண்மை கிடையாது. மார்க்கம் சொல்றது ஹாதா சபீலி, இதுதான் என்னுடைய வழி. பல தத்தவிய சுபுர, பல வழிகளை பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப ஒரு வழிதான் சரி என்பதனாலதான் உம்மு சுலைம் வெளியெல்லாம் என்ன சொல்றாங்க, நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், நீங்க காஃபிரா இருக்கிறீங்க, சரிபட்டு வராது. நீங்க இஸ்லாத்துக்கு வர்றீங்களா, மகரா எடுத்து தரவா, மகர தரவா, இஸ்லாத்தை மகராக்குவோமா, அவர் ஓகேன்றாரு, அவர் ஓகேன்றாரு. அப்ப உம்மு சுலைம் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு, இவங்களுக்கு அவர் மேல ஈர்ப்பு இருக்குது. இல்லாம இல்ல, ஒரு முஸ்லீம் அல்லாத பையன் என்றதுனால அவன் நஜீசி பிடிச்சவன் என்ற அர்த்தம் இல்ல. அவன் ஒரு மனுஷன் தானே, ஒரு பிறவி தானே, ஒரு மனித பிறவி தானே. எதிர வந்து சரி பிற பார்க்கறதுன்னா கொள்கை, கொள்கை சரியா, கொள்கை ஓகேயா என்றதை வச்சு அந்த தீர்மானத்தை எடுக்கணும் என்றதுல இவங்க வந்து தன்னுடைய கொள்கையை எடுத்து காட்டுறது நாங்க பாக்குறோம். குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான் வலா தன்கிஹுல் முஸ்ரிகா அத்தா யூமின்ன வலா அமத்து மூமினத்து ஹைரும் மின் முஸ்ரிகா. நீங்க வந்து முஸ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள். முஸ்லிமான முஸ்ரிக்கான பெண்கள் உங்களை எவ்வளவு கவர்ந்தாலும் சரி, மூமினான ஒரு அடிமை பெண் சிறந்தவள் என்று அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், நீங்க முஸ்லிம் முஸ்லிக்கான ஆண்களுக்கு உங்களுடைய பெண்களை திருமணம் முடிச்சு வைக்காதீங்க. முஸ்லிக்கான ஆண்கள் எவ்வளவு உங்களை கவர்ந்தாலும் சரி, மூமினான ஒரு அடிமையான சிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த 2221 வசனத்தின் அடிப்படையில அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்கன்றது விளங்குது. அடுத்ததா பாருங்க, இவனோட கொள்கை உறுதியை காட்டுற சுவனத்து பெண்மணி என்றா சும்மா சுவனம் கிடைக்குமா, அவனோட கொள்கை ஒரு உறுதி மிக்க நிகழ்வுகள் வாழ்க்கையில நடந்திருக்குமா இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அபு தல்ஹாவோட இவனோட வாழ்க்கையில நடக்குது. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு வேலை நிமித்தமா வெளியே போறாங்க. அவரு பணக்காரனா இருந்தா சும்மா வீட்டுக்குள்ள மாப்பிள்ளைய கடந்தா பணக்காரனாக இருந்தா உழைக்கணும், உழைக்கிறதுக்காக வெளியே போறாரு. வெளியே போற நேரத்துல அவர் கொஞ்ச நாள் போயிட்டு அங்க பயணம் அன்றைக்கு உழைக்கிறதுக்கு போனா ஒரு குறைஞ்சது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் சரி ஆகும். வெளியில போயிட்டு வாரதா இருந்தா பல ஊடுகளுக்கு அவங்க ஒட்டகத்துல குதிரைகள்ல தான் பயணம் மேற்கொள்வாங்க. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வாராரு. வரும்போது கேட்கிறார், வந்தோடனே கேட்கிறாரு, கைஃப குலாம், கைஃபல் குலாம். அந்த அபு உமைரை கேட்கிறாங்க, உமைர் என்ற ஒரு பையன் இருந்தாரு, அபு தல்ஹாக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த குழந்தை உமைர். அவரை பத்தி கேட்கிறாங்க, கைஃபல் குலாம், அந்த பையன் என்ன, என்ன மகன் என்ன நிலையில இருக்கிறான். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்றாங்க, கது அதாத் நஃப்ஸுஹு, அவர் வந்து ரொம்ப அமைதி, அவருடைய ஆத்மா அமைதி அடைந்துள்ளது. வ அர்ஜு அய்யகுன கதிஸ்தராஹ, அவர் மென்மேலும் ராகத்தாக நிம்மதியை அடைந்து கொள்வார் என்று நானும் நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டபுள் மீனிங் வார்த்தை. அவர் வந்து நல்ல ஆத்மா அமைதி அடைஞ்சிக்கிதுன்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறாரு என்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இவருக்கு சரியா புரியல, இவர் என்ன நினைச்சாரு, சரி தூங்கி கொண்டு இருக்கிறத சொல்றாங்க போல அப்படி என்று சொல்லி சரியா என்ன செய்யறாரு, இவர் வந்து வளமையா மனைவியோட பேசுற மாதிரி பேசி கழிச்சு கொண்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இவர் வந்து மனைவியோட இல்லறத்திலையும் அந்த இரவு ஈடுபடுகிறார். ஈடுபட்டுட்டு ஃபலம்மா அஸ்பஹ, சுபம் வந்த உடனே எழுத்த சில குளிச்சிட்டாரு.
அவரு சுபோகு பள்ளிக்கு போறதுக்கு வெளியாகும் போது இவங்க சொல்றாங்க, இந்த அபூ உமைர், அதாவது உமைர் என்ற சிறுவன் மரணித்து விட்டதாக சொல்லிவிட்டார். இவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு, வர்றதுக்கு முன்னாடி உமைர் மௌத்தா போயிட்டார். உமைர் என்ன பண்றாங்கடா, இவங்க ஒரு பாயில சுத்தி வீட்டில் ஓரத்தில் வைக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணா வச்சுட்டு கணவன் வந்து பையன் எங்கேன்னு கேட்கிறாங்க. அவர் ராகத்தா இருக்கிறாரு. அவர் அப்ப பார்த்தா பாயில அப்ப தூக்கம் போல தூங்குறாரு நினைச்சிட்டு இருந்துட்டாரு. சாப்பாடு சமையல் நடந்து சாப்பாடு வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் இல்லறம் நடக்குது. காலையில இருந்து குளிச்சுட்டு பள்ளி வாசலுக்கு போறதுக்கு வெளியாகும் போது உம்மு சுலைமின் வெளியெல்லாம் ஒன்னா சொல்றாங்க, உங்களோட பையன் மௌத்தா போயிட்டார். எப்படி இருக்கு, முதல்ல எங்கட புள்ளைக்கு மண்டல வந்து ஒரு அடிபட்டு மண்டை பொளந்துருச்சு. எங்கட பொண்டாட்டி மகள் என்ன செய்வாங்க, என்ன போடுவாங்க தெரியுமா மாப்பல், ரொம்ப ஓவர் ஆக்ஷன் தான். இந்த ஹதீஸ்களை பார்த்து இதுக்கெல்லாம் நடைமுறையில பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா நடிக்கிறியோ என்ற மேல யோசிப்பார். ஏன் இப்படி டென்ஷன் ஆகணும், எது நடந்தாலும் என்ன காரியம் வாழ்க்கையில நிகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நிகழ்ந்தது, அதை வச்சுக்கொண்டு மனசுக்குள் அப்படியே பாரமாக்கி கொண்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டு மண்டையை போட்டு பிச்சு கொண்டு தேவையா, எனக்கு இப்படி யோசிக்கணும். திடீரென்று ஏதாவது வலிக்கு விழுந்து கை கால் உடஞ்சிருச்சு, உடனே என்ன பண்ண, மகண்ட பிள்ளட இவரும் வந்து என்ன செய்வா, புள்ளைக்கு வந்து ஏதாவது விபத்து நடந்துச்சுன்னா முதல்ல யாருக்கு அடிப்பான், கையை தூக்கி பொண்டாட்டி. நீ ஒழுங்கா பாக்கலையா, எவ்வளவு வேண்டுதான் பாக்குறது, இன்றைக்கு புள்ளை ஒரு இடத்துல இருக்குதா, முதல்ல சங்கிலி போட்டு கட்டி வைக்கணுமா தான் இருக்குது. புள்ளையெல்லாம் இருந்தா ஒரு இடத்துல இருக்கணும், இன்னைக்கு புள்ளை ஒரு இடத்துல இருக்குதான்னு கேக்குறேன். சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி, எல்லாரும் சங்கிலி நாய் பூனை கட்டி வைக்கிறதுக்கு சங்கிலி வாங்கி போற மாதிரி, செயின் வாங்கி போற மாதிரி, புள்ளைகளுக்கு கட்டி வைக்க செயின் எடுத்து போவா இல்லையா நான் கேக்குறேன். அப்படித்தானே உருளது உருளது பிறந்தது. அதுக்காக பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருந்தா எப்ப பார் இவன் எங்க போயிட்டு விழுவான், எந்த சட்டிக்குள்ள கைய போடுவான், நெருப்புல கைய வைப்பானா, தகப்பல குதிப்பானா, ஏறுவானா, குதிப்பானா, எங்கேயாவது மாடியில இருந்து கீழே விழுவானா, இதே பார்த்து கொண்டு இருக்கலாமா, எவ்வளவுதான் கண்காணிக்கிறது. மிஸ் ஃபயர் ஆகலாம், பை மிஸ்டேக்ல எதுவும் நடக்கலாம். நடந்தா முதல்ல நடக்கும் பொழுது பொண்டாட்டிக்கு என்ன யோசனை வரும் தெரியுமா, இவனுக்கு மண்டை பொழந்துச்சுன்றது, ரெண்டாவது அவனுக்கு என்ன பதில் சொல்றது, என்ன கேட்க மாட்டானே என்ன பயத்துல அதுவும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து பிரஷர் ஆகி அப்படியே மூச்சிலிருந்து விழுந்து என்ன செய்யணும் இருக்கும் காயங்கள் ஏற்பட்ட அதுக்கு போடுற சில மருந்துகள், அதுக்கு தேவையான பிளாஸ்டர், அதுக்கேற்ற சிசர், இதுகள் ஒரு ஒரு ஏற்பாடா வைக்கணுமா இல்லையா, அப்படி வச்சு அப்ப அப்படி வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, எந்த பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க, தயார் நிலை, மனசை தயார்படுத்திக் கொள்ளணும். குடும்பம் என்றது அப்படிதான், ஒரு குடும்பத்துல மனசை தயார் பண்ணி கொண்டு அந்த வாழ்க்கையில வாழணும். விபத்து நடக்குதா, இன்னால் இல்லாஹி வைநலை ராஜு, அல்லாஹ் வந்து நாடினது நடந்துருச்சு, அல்லாஹ் இதுக்கு இந்த முசீபத்துக்கு எங்களுக்கு கூலி தரட்டும், இதை விட சிறந்தது இதற்கு பகரமாகட்டும், இதானே துவா, இப்படி போகணும். அந்த வாழ்க்கையை உம்மு சுலைம் வெளியெல்லாம் வாழ்ந்து காட்டுறாங்க. உள்ளம் எப்படி பக்குவம் என்று பாருங்க, எவ்வளவு கனமான உள்ளம் என்று பாருங்க, எப்படி ஒரு இஸ்திகா, அவங்களே மகன் தானே இந்த உமைர் என்பவர், உம்மு சுலைம் வெளியெல்லாம் மகன், மகன் மௌத்தா போன் என்றதனால அந்த பாயில சுத்தி வச்சு அந்த நாள் இரவுல இல்லறத்துல ஈடுபடுறாங்களே. இன்னைக்கு ஒரு மையத்தோட்டுல ஒரு மையத்தோடு நடக்குது, புதுசா கல்யாணம் முடிச்ச ஒரு ஜோடி இருக்குது அந்த மையத்தோட்டுல, கல்யாணம் முடிச்ச ஒரு கிளம்புங்களே வீட்டுல யாராவது அப்பாவோ அந்த உம்மாவோ வாப்பம்மா மௌத்தா போயிருச்சு, அது போக வேண்டிய டிக்கெட் பயசுதான், போக வேண்டிய வயசுல போயிட்டு இருக்குது, சரியா தான் போயிட்டு இருக்குது. ஆனா இப்ப வீட்டுல என்ன செய்வாங்க,
இருக்கிற எல்லா லைட்டையும் போட்டுட்டு, எல்லா ஃபேனையும் போட்டுட்டு, இருக்கிற பாய் எல்லாத்தையும் விரிச்சுட்டு, அப்படியே கரடுகள் எல்லாம் வந்து உட்காரும் பாருங்க, கதைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு ஜனாசாவை வைப்பாங்க. வச்சுட்டு இந்த புதுசா கல்யாணம் முடிச்ச ஜோடி அவங்களோட ரூமுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணி கொண்டாங்கன்னு வைங்களேன், என்ன கதை கதப்பாங்க, கொழுப்பு கொழுப்பு, அடங்குது இல்லை, அடங்குது இல்லை. இந்த மாதிரி இந்த இலை வீட்டுலயும் உங்களுக்கு இலை வீட்டுலயும் இது தேவை, அதுமோ ஹராம் மாதிரி, அது பாவம் மாதிரி. அந்த ஜோட கல்யாணம் முடிச்சு புதுசு அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அப்ப அவங்க உள்ள போனா அது மிஸ்டேக்கா? எலவு வீட விடுங்க, ஒரு சாதாரண வீடு, புதுசா கல்யாணம் முடிச்ச இளம் தம்பதிகள் இருக்கிறாங்க, காலையில 9-10 மணி வர காலத்துல அவங்க பெட்ரூம்ல வந்து கதவு திறக்கிறாங்கல்ல, வீட்டுல இருக்கிற வயசுகளுக்கு பொறுக்குமா, பொறுக்குமான்னு கேக்குறேன். தற்றி 9 மணி 10 மணி உண்ட வேலையே பாரு, சுபம் தொழில நீ தொழு, அவங்க தொழுதாங்களா இல்லையான்னு அவங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளட்டும். அவங்க தயமம் பண்ணி தொழுந்திருப்பாங்க, குளிச்சுட்டு தொழந்துட்டு திரும்ப படுத்திருப்பாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை இல்லைன்னா என்ன பண்ணுங்க தெரியுமா? போயிட்டு அப்படியே அந்த வெள்ளப்படவை, புதிய ஜோடானா வெள்ளப்படவை போத்தி விட்டுறது கட்டில்ல. காலையில வந்து அவங்க வெள்ளப்படவை எடுக்க முன்னாடி போயிட்டு கிளட்டு போயிட்டு எடுக்கணும் வெள்ளப்படவை, எடுத்து இப்படி பாக்குறோம், நீ ஸ்கேனிங் பண்ற டாக்டர் தானே, அது கை வைக்கிற ரத்தத்தை வெள்ள போடவே தெளிச்சிடும், நீ கண்டுபிடிச்சிருவியா என்ன ரத்தம், பிளட் டெஸ்ட் பண்ண தெரியுமா, கரடிகளுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி நோவினப்படுத்த ஒரு வாழ்க்கையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போது பாருங்க. இது அபூதர்கார இவங்க எப்படி ஒரு மன வலிமை இருந்தா தான், இது சாதாரண ஒரு சம்பவம் இல்லைங்க. இவ்வளவு நேரம் இதை பேசுறதுக்கு காரணம், இதை நீங்க சாதாரணமா எடுக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு மன வலிமை இருந்தால் அந்த பெண் தன்னுடைய குழந்தைய பாயில சுத்தி வச்சிட்டு கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து பரிமாறிட்டு அவருக்கு ஒரு மூடல் பொய்யும் சொல்லாம உண்மையும் போட்டு உடைக்காம மூடலான ஒரு பதில சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி இல்லறத்தை பூர்த்தி செஞ்சுட்டு சொல்ல வேண்டியதை டைமுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக சொல்லாமலும் இருக்கும், செலவுகள் இருக்கும், உம்மு சுலையும் வழி எல்லாம் தாமதமா சரி சொல்லிட்டாங்க. செலவுகள் வீட்டுல என்ன நடந்தாலும் மாப்பிளைக்கு சொல்றது இல்ல, அப்படியே ஓட்டி மறைக்கீங்க. உட்காரும் போதே ஏ வாங்க என்ன நடந்து தெரியுமா இன்றைக்கு பாருங்க, அவன் அப்படி பண்ணா எப்படி பண்ணா எல்லா பலாய் முசீபத்துகளை அடுக்குற அவனுக்கு எரிச்சலா இருக்கு. கேட்கவே கேட்காமட்டா அவங்களுக்கு கவலை இருக்குது, அவங்களுக்கு மன வருத்தம் இருக்குது, ஆனா மார்க் அடிப்படை அவங்க புரிஞ்சவங்க, அல்லாஹ் தந்தது அல்லாஹ் எடுத்துட்டான். இந்த மனசை, இந்த சரியான இன்னாலில்லாஹி வைன்னலே ராஜுன் என்ற அந்த தத்துவத்தை புரிஞ்சு அவங்க நடக்கிறாங்க. இவருக்கான கோபம் போகுது யாருக்கு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு போகுது, அவங்க சொல்றாங்க நான் வந்து அல்லாஹ்வின் தூதர் கிட்ட போயிட்டு இதுல இதுக்கு என்ன நடந்துச்சு, இதுல சரியா நீ நடந்து கொண்டே சரியா நான் கேட்க போறேன் அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ் ஐ யுபாரிக லகுமா ஃபீ லைலத்திக்குமா. அப்ப ரசூலா கேக்குறாங்க, நேத்து இரவு நீங்க இல்லறத்துல ஈடுபட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றாங்க இப்படி இப்படி வந்த மகன் இப்படி இருந்தாரு, கேட்கும் இப்படி சொன்னாங்க, கடைசியில மௌத்தா போயிட்டு அந்த இரவுல இப்படி மனைவியோட சந்தோஷமும் இருந்தான் கேட்கும் போது ரெண்டு பேரும் இல்லறத்துல ஈடுபட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா அல்லாஹ் தூதரே. அப்ப ரசூலா சொல்றாங்க, லஅல்லல்லாஹ ஐ யுபாரிக லகுமா ஃபீ லைலத்திக்குமா, உங்கள் இருவருடைய இரவிலே அல்லாஹ் நாடினால் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ரசூலோட அங்கீகாரம் கிடைக்குது. இது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தனிப்பட்ட செயல் அல்ல, இது மார்க்க ரீதியான அங்கீகாரம் இப்ப ரசூல் மூலம் கிடைக்குது. பாருங்க, உங்க இரவுல அல்லாஹ் பரக்கத் செய்வான். எந்த அளவுக்கு பரக்கத் என்று சொன்னா, இதை அதி அதிசய அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், கால சுஃபியான், அவர் சுஃபியான் என்பவர் சொல்கிறார், ஃபகால ரஜுலன் மினல் அன்சார், அன்சார் ஒரு மனிதர் சொன்னார், ஃபர் ஐது லஹுமா திஸ்அத அவுலாதின் குல்லுக்கும் கதகர அல் குர்ஆன். அந்த ரெண்டு பேருக்கு அந்த இரவுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சி ஒரு குழந்தை பிறக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எடுத்து போறாங்க. ரசூல்லா வந்து அந்த ஈச்சப்பழத்தை வாயில மென்று வைப்பாங்களே, மென்று வைக்கிறாங்க, வச்சுட்டு அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க.
இந்த இரவுல பிறந்த, இந்த இரவுல இல்லறத்தில் ஈடுபட்டதனால் பிறந்த குழந்தை அப்துல்லா. அந்த அப்துல்லாக்கு 9 குழந்தைகள். அந்த 9 குழந்தைகளும் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்த ஹாஃபிள்களாக இருந்தார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் அறிஞர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களே, உங்க இரவுல அல்லாஹ் பரக்கத் செய்யக்கூடும். எப்படி பரக்கத்? எப்படிப்பட்ட பரக்கத்? அப்துல்லா என்ற ஒரு குழந்தையா பிறக்க, அவரும் மார்க்கப்பட்டோடு வாழ்ந்து அவருடைய குழந்தைகள் 9 அவர் பெற்றெடுத்து அவங்களையும் குர்ஆன் கற்றறியும் அறிஞர்களாக மாற்றி, குர்ஆன மனனம் செய்ய வச்சு, குர்ஆன ஓதக்கூடிய காரிகளாக மாற்றி வாழ வச்சிருக்கிறார். என்றா ஒட்டுமொத்த ஒரு ஜெனரேஷன் ஒன்று குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உருவாகுகிறது. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த இரவிலே அந்த இருவருக்கும் பரக்கத் செய்யப்பட்டுள்ளது. இதுதான் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினையா இருக்குது. அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் எடுப்பாங்க மக்கள் கிட்ட. பையத் என்ன தெரியும் தானே? உறுதி பிரமாணம், உறுதிமொழி. அதாவது அல்லாஹ்வின் தூதர் என்றதுனால ரசூல்லா கிட்ட முஸ்லிம்கள் வருவாங்க, இஸ்லாத்துக்கு வந்த உடனே வருவாங்க, வந்து நாங்க வந்து அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க மாட்டோம், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், இப்ப கற்புள்ள பெண்கள் மீது பழி சுமத்த மாட்டோம், நாங்க வந்து பெற்றோர்களை நோவின செய்ய மாட்டோம் என்று மார்க்கம் தடுக்கிற ஒவ்வொரு காரியங்களை சொல்லி சத்தியம் செய்வாங்க ரசூல்லாக்கு. ஆண்களா இருந்தா ரசூலோட கையை பிடிச்சே சத்தியம் செய்வாங்க, அதுக்கு பையத்துன்னு பேரு. பெண்களா இருந்தா பெண்கள் அந்த தரப்புல இருந்து கையை வைப்பாங்க, ரசூலா இந்த தரப்புல இருந்து கையை வைப்பாங்க, கையை தொட மாட்டாங்க. இந்த பையத் நடக்கும். இது ரசூலுல்லாக்கு மாத்திரம் பிரத்யேகமானது. காரணம், உண்மையிலே நாங்க இந்த பையத் செய்யணும் அல்லாஹ்வோட, அல்லாஹ்க்கு தானே நாங்க வணக்கம் செலுத்துறோம், ரசூலும் அல்லாஹ்க்கு வணக்கம் செலுத்த வேண்டியவங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதி என்றதுனால, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றதுனால தூதருக்கு செய்யற பையத்தை அது போகுது. அப்ப இந்த தூதருக்கு செய்யற பையத்துல ரசூல பெண்கள் கிட்ட பையத்தை எடுக்கும் போது வித்தியாசமான சில விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க. என்ன போட்டு இருக்கிறாங்க? அஹது அலைனா ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மால் பையத்தி. பையத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன சேர்க்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நன்ஹு, நாங்க வந்து ஒப்பாரி வச்சு அழக்கூடாது அப்படின்னு பையத்தை எடுத்தாங்க. ஒப்பாரி வச்சு அழக்கூடாதுன்னு பையத்தை எடுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆம்பளை கிட்ட இப்படி எடுத்து இல்லை, ஒப்பாரி வச்சு ஆம்பளை ஒப்பாரி வச்சு அழகிறத பாத்துக்கிறீங்களா? இப்படி மாறடிச்சுக்கணும், எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, என்ன ஆம்பளை எப்படியாவது எப்படியாவது அழுகிறத பாத்துக்கிறீங்களா? பார்க்க மாட்டீங்க. பெண்கள் தான் ஒப்பாரி வச்சு அழுவாங்க, அதுவும் வாடகைக்கு ஒப்பாரி வச்சு அழுகிறதுக்கே சில கூட்டங்கள் இருக்குது. ஒரு இலவு கூடு நடந்தா கொஞ்சம் கிரடுகளை கூப்பிட்டு வருவாங்க, இந்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபா காசு தானே, கொஞ்சம் அழுகு என்று சொன்னா வந்து அழுது கொண்டே இருக்கு. நம்ம பெண்கள்ட கண்கள்ல இருந்து எங்காலத்தான் கண்ணீர் வருதோ தெரியாது, கண்ணீர் மாலை மாலையா சொட்டி கொண்டே இருக்கும். அது நீங்க ஒப்பாரி வைக்க சொன்ன வாய் புலம்பலும் இருக்குது நம்ம பெண்களுக்கு, புலம்பல். அதை இது தனியா பேசுங்கள். சமையலறையில வேலை செய்ய சொன்னா கத்திரிக்காய் வெட்டுறதோட 10 பேர்ட தலைய வாயால வெட்டி கொண்டிருக்கு, கேரட்டை வெட்டுறதோ இன்னொன்று கை வெட்டிப்படும். அப்படி அந்த அளவுக்கு வாயால புலம்புறது, தனிமையில புலம்புறது. இந்த புலம்புதலும் அழுகையும் உச்சகட்டத்தில் நடக்கிறது தான் ஒப்பாரி, குறிப்பாக இளவூடுகள் நடக்கும். ரசூல்ல பெண்கள் கிட்ட அந்த காலத்துல ஜாமிலியா பெண்கள் அதிகமாக ஒப்பாரி வச்சு அழுவாங்க. சின்ன ஒரு விபத்து வீட்டுல நடந்தாலும் ஒப்பாரி வைக்கிறது. ரசூல பையத்தெடுக்கிறாங்க, ஒப்பாரி வச்சு அதை மாட்டேன் பையத்தால அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலா கேக்குறாங்க, அல்லாஹ் நனு, நான் ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க. மின்னன்றாத்தும், எங்கள்ல எந்த ஒரு பெண்ணும் இந்த பையத்தை நிறைவேற்றியதில்லை. அதாவது பையத்தை முறிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து விலகுது, பையத்தை முறிச்சா காஃபி ரெண்டுவாங்க நம்மள ஒரு கூட்டம், பையத்தை முறிச்சா காஃபிரு நரகத்துக்கு போவாங்க, ஜாகிரியத்துல மௌத்தா போவாங்கன்ட்டு மக்களை வழி கெடுப்பாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்குது? பையத்தை எடுத்திருக்கிறா, ஒப்பாரி வைக்க கூடாதுண்டு. யாரு நிறைவேற்றிக்கிறா? ஒரு பொம்பளை கூட நிறைவேற்றினதில்லை. ஆனா இல்லா ஹம்சுன், 5 பெண்கள் நிறைவேற்றியுள்ளார்கள். 5 பெண்கள் என்று பேர் சொல்ற அளவுக்கு குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். யார் அந்த 5 பேர்? உம்மு சுலைம், உம்மு சுலைம் ஆகிய நான், குடும்பமே ஒப்பாரி வைக்க கூடாது.
எவ்வளவு வந்து அந்த மார்க்கத்துல பேணுதல் பாருங்க. ஒப்பாரி வச்சு அழக்கூடாது என்றது பையத்தை வாங்கி இருக்கிறதுனாலதான் உமேர் மௌத்தா போற நேரத்துல ஒப்பாரி வச்சு கொண்டு அழாம அடங்கி கொண்டு பொறுத்து கொண்டு அழகா இருந்திருக்கிறாங்க என்றது இந்த செய்தியில இருந்து நாங்க பாக்குறோம். அடுத்தது அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் இருக்குதே, மிகப்பெரிய ஒரு ஆர்வம். இப்ப நான் சொல்றேன், நானே ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க, என்னோட பொம்பளை விட முகத்தப்படுற கேள்வி இருந்தா கேளுங்க கேட்டேன் உடனே. இப்ப உங்களுக்கு சிரிக்கவா சொன்ன நான் கேட்பேன் சிரிக்க, இப்ப என்ன கேள்வி கேட்க சொன்னா அதாவது என்னது, அது சும்மா நேரத்துக்கு சிரிச்சு கொள்ளும் நீங்க சிரிப்போம். கேள்வி கேளுங்களே, மார்க்கத்துல நிறைய செய்திகள் பேசிக்கொள்ள இருக்குது, கேட்க மாட்டாங்க. வெக்கம், சிரிப்புல என்ன காட்டுறாங்க, வெக்கம். இதே வந்து பெட்டா மார்க்கெட்ல போயிட்டு ஏதாவது சாமானம் வாங்குறதா இருந்தா எங்க போதோ தெரியாது அந்த வெக்கம். சல்வார்ல எக்ஸல் சைஸ் தானே, அன்னைக்கு இடுப்பு சைஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, மெட்டீரியல் மாத்தி தந்திக்கிறீங்க, அது ஒரு வருஷத்துல போயிட்டுருச்சு, எண்ணத்தை புடவையே விற்கிறீங்களோ, அந்த கடையில 10 ரூபா குறவு, உங்களோட கடையில 100, இப்படி எல்லாம் மவுத் ஓகன் ஓப்பன் ஆகும் தெரியுமா, அப்படி பிளே ஆகும். மார்க்கத்தை கேட்க சொன்ன மீன்காரனோட எப்படி பேச்சு, மீன்காரனோட ஐயோ நாலு அறிவிட காண்டு ஐயோ ஒன்னாது கிளவோட அறிவிட கப்பாண்டைய கழு பாட்ட வேலா, கருப்பை போடாது வெள்ளையை போடாது, போல் சரியில்லை அது சரியில்லை இது சரி, இப்படி எல்லாம் பேச்சு. தேங்காய், ஒரு தேங்காய் எடுக்கிறதா இருந்தா எப்படி உருட்டுவாங்க, தண்ணிக்குதா இல்லையா, இவ்வளோ சரி எல்லாத்த விடுங்களே. எங்கட பெண்களுக்கு எழுத்துல எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு மகரான உறவு அப்படிங்குது, மகரமான உறவு. என்ன உறவு தெரியுமா, பரமக்கோட்காரன். இந்த பரமக்கோட்காரன் வந்தா எல்லாத்தையும் வாசல்ல வச்சு பேசுவாங்க, அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும், உட்காரு மாப்பிள்ள உட்காருது சட்டிப்பா, அவனும் வந்து மொத்த மொத்த கடையை மேல மேல போட்டு கொண்டு வருவான், சாஸ் பானை அந்த பானை பிளாஸ்டிக் ஜொக்கு பேக் பழைய உடுப்பு புதிய உடுப்பு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வருவான் ரெண்டு கையில. அவனை கொண்டாந்து அவனுக்கு எங்கடா ஒரு வீட்டுல கொண்டு போயிட்டு உட்கார கிடைக்கும்னு பார்ப்பான், உட்காந்தா அப்படியே வச்சு இவங்க பழைய உடுப்பெல்லாம் பார்த்து பார்த்து கொடுப்பான். என்னத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் பேசன் எடுக்கிறது, அவன் உட்காந்து இந்த பிளாஸ்டிக் பேசன் வந்து 150 ரூபாய்க்கு, இவங்கட கையால் அப்படியே ஒரு 200 ரூபாய் டீயை குடிச்சிட்டு போயிட்டுவான். எப்படி வியாபாரம், அவனோட பேசுறது பாருங்க, முந்தாணி இருக்காது மேல, முந்தாணி தலையில இருக்காது, களத்துக்கு வந்துடும், 2-3 தடவை வந்துட்டு போனா நெஞ்சிலையும் இருக்காது, அவ்வளவு நெருக்கம் பரணக்கோட்காரனோட. இந்த பரணக்கோட் பரணக்கோட்டன் தெரியுமே, பழைய உடுப்பு எடுத்து பிளாஸ்டிக் சாமான் வந்துட்டு போவான். அப்ப என்ன, அவங்களோட எல்லாம் சகஜமா பேசுறவங்க மார்க்கத்தை பேச சொன்னா, குறிப்பா மௌலவி மார்களோட பேச போ சரியான வெக்கம். மௌலவி வீட்டுக்கு வந்தா அப்படி ஓட்டுவாங்க, இப்படி முந்தானி இடையாளத்தை இப்படி பாக்குறேன் மௌலவி. நான் மௌலவி ஆக்களும் சரியான சாமான்கள் தான் இருக்கிறாங்க, உண்மையில ஓடத்தான் வேணும் பார்த்தா அந்த லெவல தான் இருக்குது. ரொம்ப ஓவர் பக்குவமும் நல்லது எதிர்பார்க்கிற இடத்துலதான் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். ஆனா மார்க்கத்துல வந்து சகஜமா இருக்க, சும்மா நடிக்க கூடாது வாழ்க்கையில, நடிக்காதுங்க. இந்த நடிக்க கூடாதுன்றதுக்குரிய நல்ல ஒரு கேரக்டர் யாரு தெரியுமா, உம்மு சுலைம் வழியெல்லாம் ஒண்ணா. என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு குளிப்பு கடமையா, அவளுக்கு விந்து வெளிப்பட்டால் அப்படின்னு கேட்கிறான். பின்னாடி ஆயுசார தலையில கழிச்சு அப்படின்ற அடங்கு அடங்கு, இப்படி கேட்காது எல்லாரும் தூதர்கிட்ட கேட்காது அடங்குன்றாங்க. இவங்க வந்து அடங்குறாங்கல்ல கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ராத்தில் மா, இதா ராத்தில் மா, தண்ணீரை கண்டால் ஃபஅத்தத், நீ வந்து என்ன செய், உனக்கு வந்து குளிப்பு கடமையாகிரும். அப்ப இவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணுக்கு விந்து வெளிப்படுமா அப்படின்னு கேட்கிறான். விந்து ஆண்களுக்கு தானே வெளிப்படும், இவங்களே கேள்வியை கேட்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, ஆமா நீங்க தண்ணீரை கண்டால் நீங்க குளிக்கிறது கடமை, கனவு எல்லாம் கண்டா குளிக்க கூடாது, நெஜத்துல தண்ணீரை கண்டுட்டீங்க விந்து வெளிப்பட்டுச்சா குளிச்சிருங்க, இது சட்டமையா மார்க்கமையா. திரும்ப அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்ணுக்கு வந்து விந்து வெளிப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்றாங்க, ஆம் வெளிப்படும். அவங்களுக்கே பிரத்யேகமான அளவுல ஒரு ஒரு
தண்ணீர் ஒன்று வெளிப்படும், அதை தான் விந்துன்றாங்க ரசூலுல்லா. அப்ப ஆண்கள் கனவு கண்டு விந்து வெளிப்படும் சில நேரம், அதுக்கு குளிப்பு கடமை. அதே மாதிரி பெண்களுக்கு நிகழமான்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதில சொல்லிடுறாங்க மார்க்கமே. அப்ப இல்ல நீ தண்ணீர் மாதிரி ஏதாவது கண்டி என்று சொன்னா நீ குளிச்சுக்கோ. பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கொண்டு சொல்றாங்க, நீ என்ன செஞ்சிட்டாய்? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யா உம்மு சுலைம் ஃபலஹ்தி நிஸா, எல்லா பெண்களோட மானத்தை அழுத்து போட்டுட்டியே அப்படின்றாங்க. பின்னாடி இருந்து எல்லா பெண்களுடையும் மானத்தை அவுத்து போட்டுட்டியே. தரிபத் யமீனிக்க, யமீனிக்கு உன்னுடைய கரண் வலது கரண் நாசமாகட்டும் அப்படின்னு ஏசுறாங்க. இப்படியா கேட்கறது? பச்சையா வந்து ஒரு சாடமாடையான வார்த்தையில போட்டு பொதுவா கேட்டுறலாம் தானே, இப்படியா பச்சை? அப்ப என்னது பெண்களுக்கும் கனவுல ஒரு வித்தியாசமான கனவுகள் எல்லாம் வரும் என்ற மாதிரி எல்லாம் வருது தானே, இப்படியா நீ கேட்கறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பல் அந்தி ஃபதரிபத் யமீனுக்கு, ஓண்ட கரம் வலது கரம் தான் நாசமாகணும். அவ ஒழுங்கா தான் கேட்டா, அவ சரியானது தான் கேட்டா, கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்றாங்க. இந்த செய்தியில பிற்பகுதியில் ஒரு துண்டு வருது. ரசூலா சொல்லுவாங்க விந்து வெளிப்படும், அதாவது ஒரு ஒரு ஒருவருடைய மகன் அல்லது மகள் பிள்ளை தாயை போல் அல்லது தந்தையை போல் ஏன் பிறக்கிறார்கள்? தாயை போல் பிறப்பதற்கு காரணம் தாயிடம் இருந்து வெளிப்படக்கூடிய விந்து தான் அப்படின்றாங்க. இந்த வாசகத்தை வந்து கொஞ்சம் நாங்கள் ஆய்வுல வச்சிருக்கிறோம், ஏன்னா அது சயின்டிபிகலி என்ன அளவுக்கு உண்மைன்றதை பார்க்கணும் என்றதெல்லாம் ஒரு ஆய்வுல வச்சிருக்கோம். ஆனா அது அல்லாத முற்பகுதியில வரக்கூடிய செய்தியில அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க, ரசூல் ஆமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நீர் வெளிப்பட்டால் நீங்க குளிப்பு கடமையாகிடும் உங்களுக்கு என்று சொன்னாங்க சட்டம் மட்டும் நாங்க எடுத்துக்கொள்றோம் என்றதை நாங்க பாக்குறோம். அப்ப இது என்ன காட்டுது? மார்க்கத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க, கேள்விகளை வந்து வெளிப்படையா கேட்பாங்க, ஓப்பனா கேட்பாங்க. இதுல என்னத்துக்கு வெக்கப்படணும் என்று கேட்கிறேன்னா, மார்க்க சட்டங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு என்னத்துக்கு வெக்கப்படணும்? பாவத்தை செய்வதற்கு வெக்கப்பட வேண்டும், அநியாயத்தை செய்வதற்கு வெக்கப்பட வேண்டும், ஹராத்தை செய்வதற்கு வெக்கப்பட வேண்டும். நன்மையை அறிந்து கொள்வதற்கும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கும் வெக்கப்பட தேவையில்லை. அது இப்படி அசிங்கமா கேட்க வேணாம்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுப்பு தெரிவித்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எதிர்த்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இல்ல கேட்கட்டும், அது அவங்க சுதந்திரம், அவங்க அது விளங்கட்டும். இப்ப சொல்லுங்க, இஸ்லாமிய பெண்கள் அடுப்பாங்கரையில் உள்ள பெண்களா? இஸ்லாமிய பெண்கள் சமையல் அறைக்குள்ள உரிய சமையல் அறைக்கு உரித்தான பெண்களா? எப்படி சுதந்திரம் இஸ்லாம் கொடுத்திருக்குது? எப்படி பேச்சு சுதந்திரம்? எப்படி கருத்து சுதந்திரம்? எப்படி அவங்களோட வாழ்க்கையில சுதந்திரங்கள்? இதான் இஸ்லாம். மேலே நாடுகள் எப்படி காட்டுவாங்கன்னா, முஸ்லிம் பெண் டிரெஸ் போட்டு போகும்போது அதை வந்து அந்த பண்டைய காலத்து முன்னேற்றம் அடையாத கல்வியில கல்வி என்றதே இல்லாத மடமைத்தனத்துல வாழ்ற ஒரு சமூகத்துல உள்ளவங்க ஆடையை வெளிப்படுத்தி போற மாதிரி ஒரு தோட்டத்தை காட்டுவாங்க. டிரெஸ்ஸே போடாம கொண்டு போனா நவீன கால உலகம் என்று காட்டுவாங்க. அப்படி குண்டக மண்டக மாத்தி காட்டுவார் ஊடகங்கள், மாத்தி செய்வான். ஆனா யதார்த்தம் அது இல்ல. யதார்த்தம் என்ன? எது தேவையோ அதுக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறது இஸ்லாம் என்றதை நாங்க பாக்குறோம். அது மாத்திரம் அல்ல, நாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில இன்னும் பல செய்திகளை பாக்குறோம். ஒன்று வந்து இன்னொரு செய்தி தான், அவங்க வந்து ரொம்ப ஒரு வீரமான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. எதுக்கும் வந்து ஃபைட் போடுறதுக்கு ரெடி. பொங்கலை புள்ளண்டா ரொட்டி சுடுறதுக்கு பழகிக்கொண்டு மட்டும் இருக்கக்கூடாது, ரொட்டி உருட்டுற கட்டை இருக்குது அதை வச்சு கொண்டு ஃபைட் பண்றதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். யாரோட? மாப்பிள்ளையோடயா? இல்ல, மாப்பிள்ளையோட மண்டை பழக்கிறதுக்கு இல்ல, தற்பாதுகாப்பு தெரிஞ்சிருக்கணும், தன்னை காத்துக்கொள்வதற்கு தயாரான மனநிலையில் இருக்கணும், எதை மறியக்கூடிய தற்காப்பு கலைகள் அறியக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு பெண் இருக்கணும். எங்களோட பெண்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இல்ல. ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை ஹுனைன் போர்ல, ஹுனைன் போர் வந்து நான் சொன்னேன் ரொம்ப பெரிய ஒரு போர் நடந்துச்சு, நிறைய ஆடுகள் மாடுகள் நிறைய யானைகள் படை வீரர்கள் நிறைய கனிமத் வந்து அன்சாரிகள் அந்த கனிமத் பிரிக்கிற விஷயத்துல கவலைப்பட்டாங்க சொன்னேன். அந்த ஹுனைன் போர்க்களத்துல அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் போர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பெண்களும் போர்க்களத்தில் நின்றிருக்கிறாங்க, போர் செய்வதற்கு முன் வந்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தைரியம் என்று பாருங்க. பெண்கள் எப்படி போர் செய்வாங்க? ஆண்களோட நேரடி போர் செய்ய மாட்டாங்க, என்ன கஷ்டம். ஆண்கள் வந்து பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க? சகஜமா உருவிட்டு போயிருவாங்க. பெண்கள் எதுக்கு போவாங்கண்டா? அந்த காயப்பட்டவங்களை சுமந்து கொண்டு வருவாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க, நர்சிங் வேலை பண்ணுவாங்க,
இதுக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்து போர்க்களத்துல இந்த நீண்டதாகவே ஆடை அணிந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த குயிக்கா போயிட்டு வேலை செய்யலாம இருக்கு. ஏன்னா போர்க்களம் என்பது வந்து வன்கொலை பேச மாதிரியா, ஒவ்வொரு படியா முள்ள முள்ள ஏறி அப்படி பராக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு படிக்கும் பராக்கு பாக்குறதுக்கு வன்கொலை பேச போவாங்க அம்மாக்கள். அந்த மாதிரி ஒரு இடமா போர்க்களம் என்றா புணங்கள் கிடக்கும், குப்பை கூலங்கள் கிடக்கும், வாயு வீசுகள் நடக்கும், சண்டைகள் நடக்கும், எந்த இடத்துல எங்க வந்து மண்டல எது வந்து விழுமென்று தெரியாது. அந்த நேரத்துல முஸ்லிம்களிட பொடியும் கிடக்கும், காஃபிர்களிட பொடியும் கிடக்கும். முஸ்லிம் பெண்கள் போவாங்கன்றா போர் வீரர்களை உற்சாகப்படுத்த அந்த தைரியமூட்ட, ரெண்டாவது அவங்களை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அவங்களை தூக்கிட்டு வந்து அந்த ஜனாசாக்களை கலெக்ட் பண்ற வேலையை செய்வாங்க. அதை செஞ்சா லேசா இருக்கும் தானே, அந்த வேலைகளை செய்வாங்க. காயப்பட்டிருக்கிறவங்களுக்கு அவசரமா ரத்தத்தை நிறுத்துறதுக்குரிய அந்த வேலையை செய்வாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேக்குறாங்க, எங்க ஆடைகள் வந்து கரண்ட வர காட்டிலும் நீளமா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுக்கு நடமாடுறதுக்கு, நாங்க வந்து எங்க சாக் அளவுக்கு, சாக் என்று சொன்னா இந்த முழங்காலும் கரண்டை காலுக்கு நடுவுல இந்த அளவுக்கு, இப்படி இந்த அளவுக்கு ஆடை உயர்த்துறதுக்கு எனக்கு அனுமதித்தாங்க அப்படின்றாங்க. முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் நடுவுல சாக் என்று சொல்லுவாங்க அரபுல, இந்த அளவுக்கு கீழாடையை உயர்த்துவதற்கு எனக்கு அனுமதித்தாங்க. அப்பதான் சரசரன்னு போய் என்ன செய்யலாம், இல்லாட்டி நம்ம பெண்கள் போடுற அபாயாவை போட்டுக்கொண்டு ரோட்ல போயிருமா, அப்படி கோல் பேஸ்ட்ல போயிட்டு அபாயாவை கூட்டி வித்த பட்டமாய் பறக்குங்க, அவ்வளவு பெரிய குளோத், அப்படி குளோத்தெல்லாம் அவங்களும் அப்படி கஷ்டம், குயிக்கட்டை அப்படி எடுத்து அப்படி இடுப்புல வரைஞ்சி கட்டி கொண்டு அப்படி போய் தூக்கி டெட் பட். அப்ப அந்த டெட் பட்டிகளோ அல்லது காயப்பட்ட ஆண்களை கூட தொடுறதுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது. அன்னி ஆண்களை தொடக்கூடாது தானே. இப்ப நர்சிங் வேலை பார்க்கற ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா இன்ஜெக்ஷன் நர்சிங் வேலை பண்ணலாமா, ஒரு முஸ்லீம் பெண் நர்சிங் வேலை பார்க்கலாமா, கையில இன்ஜெக்ஷன் போடணும், கையில மட்டும் இல்ல சில நேரம் இந்த பின்பகுதியில எல்லாம் இன்ஜெக்ஷனை போட வேண்டி வரும், அப்படி டேப்லெட் கொடுக்க வேண்டி வரும், அவங்க கலத்து தலையை பிடிக்க வேண்டி வரும், பிடிக்கலாமா தொடலாமா என்று கேட்டா அந்த மாதிரி வேலைகளுக்கு நிர்பந்தத்தின் காரணமாக அவசியத்தின் காரணமாக அனுமதி இஸ்லாம் கொடுக்குதா இல்லையா. அப்ப அவங்க அந்த காயப்படுறவங்க இதுல உம்மு சுலைம் ரலி அல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவங்களும் தான் மும்முரமா ஈடுபடுவாங்கன்னு வருது. இதுல இவங்க போர்ல இந்த வேலை பாக்குறது மட்டும் இல்ல, உம்மு சுலைம் ரலி அல்லாஹு அன்ஹா கிட்ட ஒரு கத்தி இருக்குது. அப்ப அபூ தல்ஹா வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லா, ஆதி ஆதி உம்மு சுலைம், இந்த உம்மு சுலைம் இருக்கிறாலே மாஹா ஹிஞ்சர் உம் ஹிஞ்சர் என்று சொன்ன நினைவுக்குதா, ஹிஞ்சர் கத்தி யார்கிட்ட வரலாறுல சொன்ன அஸ்மா பின் தபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா வரலாறுல ஹிஞ்சர் என்ற ஒரு கத்தி வச்சிருந்தாங்க, அது இப்படி வளைவா வந்த ஒரு கத்தி. அப்ப இவங்க கிட்ட ஹிஞ்சர் ஹிஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தி இருக்குது, ஹிஞ்சர் விதத்துக்கு வச்சிருக்கிறாங்க தெரியா, இடுப்புல கண்டேன். அப்போ அபூத்தல்வா ரலியல்லாஹு அன்ஹு கணவன் சொல்றாரு, பயந்துட்டாரோ தெரியா, கலைய தலையிலே சீவி விட்டுருவாரோ தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, எதுக்காக நீ வச்சிருக்கிறாய், வச்சிருக்கிறியா, மா ஹாதல் ஹிஞ்சரு, இது என்ன ஹிஞ்சர் கத்தி என்று கேட்டோன்னு அவங்க சொல்றாங்க, இத்தஹத்து இந்தனா மின் யஹதுல் மினல் முஸ்லிகீன், நான் அதை ஏன் எடுத்தோம் தெரியுமா, இந்த வகுத்தாக தான் வந்தோம், ஆனா யாராவது ஒரு முஸ்லிக் ஒருத்தர் போர்க்களத்துல என் முன்னாடி வந்தான் என்று சொன்னா பக்கர் துபிஹி பத்தனஹு, அவன் குடலை சுருவி எடுத்துருவேன், அதனால அதையும் சேர்த்து பாக்குறதுக்கு தான். டெட் பாடி கலெக்ட் பண்றது நர்சிங் வேலை பாக்குறது மட்டும் நம்மட வேலை இல்ல, இடுப்புல சுருவி வச்சுக்கிற ஒரு கத்தி யாராவது ஒரு பட வீரன் சேட்டன் வந்து அப்படி நைஸா வாய்த்து சுருவி விட்டுருவேன். அப்ப எப்படி தைரியம் என்று பாருங்க, இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகம் என்று பாருங்க, இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு துணிச்சல் என்று பாருங்க. இந்த மாதிரி துணிச்சல் உள்ள தைரியம் உள்ள மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கின்ற எதையும் சாதிப்பதற்கு தயாரான ஒரு தடவை அவங்க வந்து ஒரு குழந்தைய எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அனஸ் சொல்லியலான ஒரு குழந்தை, மாலிக்குடைய மகன் அனஸ், அபூ தல்ஹாவுடைய இரண்டு மகன்கள், ஒன்று உமைர் மௌத்தா போறாரு, ரெண்டாவது அப்துல்லா, அந்த புறத்துல அப்துல்லா, அப்துல்லாவுக்கு தான் 9 பிள்ளை. இது போக இன்னொரு யத்தீமான ஒரு பெண்ணை ஒரு பெண் குழந்தையை அவங்க வளர்த்திருந்தாங்க. அப்ப அந்த பெண் குழந்தை அவங்களோட இருக்கிற நேரத்துல ரசூல்லா வந்து அந்த பெண் குழந்தை ரசூல்லா வந்து நான் சொன்னேன் இந்த குடும்பத்தோட ஃபேமிலியா ரெண்டு அவங்களோட சலாம் சொல்லியெல்லாம் பேசுவாங்க. பேசும்போது ஒரு முறை அந்த புள்ள வருது, வரும்போது ரசூல்லா சொல்ல, நீ உம்மு சுலைம்ட அந்த அண்ணாத புள்ள தானே, ஆமா பெருசாயிட்டியே, ரசூல்லா சொல்றா பாருங்க நாங்க பேசுவோமே மிச்சனால ஒரு பிள்ளைய காணாத்தி கண்டு நல்லா பெருசாகிக்கிறீங்களே கண்டுபடவும் இல்லையே, இந்த மாதிரி ரசூல்லா கேட்கிறான், நீ பெருசாகிட்டியே வளர்ந்துட்டியே
அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது அது சிரிச்சு கொண்டு இருக்குது. அப்ப ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் இனிமேல் உனக்கு உன்னோட உடம்பை வளர்க்காம இருக்கட்டும் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய உடம்ப இனிமேல் வளர்க்காம இருக்கட்டும், நீ பெருசாகாம இருக்கட்டும் அப்படின்றாங்க. இந்த புள்ள சொக்காவி அழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஓடி போகுது. போயிட்டு, தாயே அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு கிட்ட போறேன், இனி இப்படி சொன்னாங்க, பெருசாகிட்டேன்னு சொன்னாங்க, கண்டு பெருசாகிட்டாங்க கண்டு சொன்னாங்க, பிறர் எனக்கு எதிராக துவா செஞ்சிட்டாங்க, இனிமேல் நான் பெருசாகிட கூடாதான், அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சிட்டாங்க, இனிமேல் நான் பெருசாகிட மாட்டேனே என்று அழுறாங்க. இதை கேட்டோன்னு என்னடா இது வித்தியாசமான துவா கேட்டு விட்டுறாங்க. பொதுவா எல்லாரும் பெருசாகணுமே, இதனை பெருசாக வேணாண்டி இருக்கிறாங்கன்ட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அந்த ஹிமார் எடுத்து தலையில கட்டி கொண்டு, ஹிமார் புடவைய தலையில கட்டி கொண்டு வாராங்க. வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் மகளை வந்து அவ பெருசாகவே கூடலன்னு சொல்லி நீங்க துவா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டாலோ, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், நான் வந்து சீரியஸாகவும் சொல்லல அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, ஏன் உம்மு சுலைமே உனக்கு தெரியாதா, நான் என்னுடைய சமூகத்துக்கு எதிராக பதுவா செய்திருந்தால் அது என் சமூகத்துக்கு அருளாக மாற்றப்பட வேண்டும் என்று ஆல்ரெடி அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்டு வச்சிருக்கிறேனே, அது உனக்கு தெரியாதான்றாங்க. அப்ப இவ பெருசாக கூடாதுன்னு நான் கேட்டாலும், உண்மையா கேட்டாலும் அது என்ன நடக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்படாம பெருசாகி அருள் நிறைந்த நிலையில் பெருசாக கூடியதா அது மாறுமே தவிர அது பதுவாதா வராது. ஆனா இதற்கு நான் அப்படி சொல்லவும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு சிரிச்சாங்கன்னு வருது. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அது உடனே ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, நீ நாசமா போய் போறேன் என்று சும்மா இருக்கல, எப்படி சொல்லலாம், இப்படி என் மகள் இப்படி சொன்னா அவட வாழ்க்கை என்ன ஆகும், என்ன விளக்கம் எல்லாரும் தூதரிடம் கேட்போம், என்னத்துக்காக சொன்னாங்க, அது ஒரு மூட நம்பிக்கையா எடுத்துக்கலாம், அது ஒரு விவரம் இல்லாத தன்மையா எடுத்துக்கலாம, அது ஒரு ஜாயினியத்தா புரியாம இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம், என்னன்னு போயிட்டு கேட்போம் என்று கிளியர் பண்ணி கொள்றாங்க. பாருங்க, மனசுக்குள்ள போட்டு பதிச்சு வச்சுக்கலாம, தூதர் மேல தவறான எண்ணங்கள் கொள்ளாம அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு முன்முறமா வந்து இறை தூதரிடம் அதை கேட்டு அறிஞ்சு கொண்டு கிளியர் பண்ணி கொண்டாங்களே, இது உம்மு சுலைம். இவங்களோட கேரக்டரை ஒரு தாயாக சொல்லலாம். அவங்களோட மகன் அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டி வர்றாங்க. கூட்டி வந்து அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு அனஸ் ஹிதுமத் உங்களுக்கு வந்து ஹிதுமத் பண்றதுக்கு இவரை வச்சுக்கோங்க, இது என் மகன் அனஸ் உங்களுக்கு வந்து ஹிதுமத் பண்றதுக்காக இவரை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வந்து அனஸ் ரலியல்லாஹு வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் போல ரசூலுல்லாஹ் கிட்ட ஹிதுமத்தில் இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபஹதம்துஹு ஃபி ஸஃபரி வல் ஹலரி, பயணத்துல ஊர்ல இருக்கிற காலத்துல எல்லா காலத்திலையும் நான் ரசூலுல்லாஹ்க்கு ஹிதுமத் பண்ணியிருக்கிறேன். வல்லாஹி மா காலவி லஸ்ஸை சனாதஹு லிம சனாத ஹாதா ஹகதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சரி என்கிட்ட ஒரு வேலைய சொல்லிட்டு இதை ஏன் இப்படி செய்தா என்று என்னிடம் சொன்னதில்லை, கேட்டதில்லை. 10 வருஷம் வேலை பார்த்திருக்கிறேன், ஒரு நாள் சரி என்கிட்ட கேள்வி கேட்டதில்லை. ஒரு முறை ரசூல் ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க அனஸ் ரலியல்லாஹு, அவர் அந்த வேலையை முடிச்சிட்டு வராம, அவர் ஒரு சிறுவர் தானே, அவர் என்ன செய்தார், மதீனாவில் இருக்கிற சிறுவர்களோட சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். இப்ப நாங்க மகனை கடைக்கு அனுப்புறோம், கடைக்கு அனுப்பிட்டு டீ ஊத்துறதுக்கு பால் மா வாங்கி வான்னு அனுப்புறோம், அவன் பால் மா வாங்காம பெரிய டை போல விளையாடி கொண்டிருக்கிறான். டை போல தெரியும் தானே, ஜில் போல ஏதாவது ஒன்று விளையாடிட்டு, அல்லது கிரிக்கெட் விளையாடுறான், ஏதாவது விளையாடிட்டு ஒரு ஹவர் லேட்டாயோ ரெண்டு ஹவர் லேட்டாயோ வர்றான். வீட்டுக்கு ஆக்கள் வந்திருக்கிறாங்க, டீ ஊத்தி கொடுக்கறதுக்காக பால் மா வாங்க அனுப்பினா இவனை காணமென்று சொல்லி வீட்டுக்கு அவன் லேட்டாகி வந்தா என்ன அடி உழும், ஒண்ணும் இல்லை, அப்படியே முதல் அப்படியே புரட்டி வச்சு டுமுக்கு டுமுக்கு டுமுக்குன்னு முதுகுக்கு இடி உழும், அடி இல்லாது இடி, இந்த டுமுக்கு குத்துறது தானே. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வேலைக்கு வச்சு ஆளை காணும், ஒரு வேலைக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்பினாங்கன்னா ரசூலுல்லாஹ் முக்கியமான வேலையை தான் கொடுத்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து போன ஆளை காணும்னு தேடி வர்றாங்க, தேடி வந்த இவர் விளையாடி கொண்டு இருக்கிறார். ரசூல் அவர்கிட்ட பின்னாடி போயிட்டு இப்படி நிக்கிறாங்க, நின்னொன்னே இவர் சின்னவர் தானே, இப்படி பாக்குற பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து நின்றுட்டு அனஸ் இதுதான் கேட்டாங்க, என்னைய திட்டவும் இல்லை, என்னைய கண்டிக்கவும் இல்லை, என்னைய தண்டிக்கவும் இல்லை, என்ன அனசேன்னு இப்படி அந்த சிரிப்புல கேட்டாங்க, வார்த்தையில இல்லை இப்படி சிரிச்சுட்டு கேட்டாங்க. அந்த கேட்ட கேட்டுக்கு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அதுக்கு பிறகு நான் கவனமாவே என் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன் என்றாங்க.
இப்ப இந்த அனஸ் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹி கிட்ட கொடுத்து போன நேரத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என் மகனுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, இவன் சின்ன பையன், பாப்பா கூட இல்ல, இவனுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்டோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவா கேட்கிறாங்க இந்த அனஸ் ரலியல்லாஹு, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வா வலதஹு, இறைவா இந்த அனசுக்கு அதிகமான செல்வத்தையும் அதிகமான குழந்தைகளையும் நீ கொடுத்து விடு அப்படின்னு துஆ கேக்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன சஹாபா, ரசூலுக்கு பிறகு மௌத்தா போன சஹாபாக்கள்ல கடைசியா மௌத்தா போனது அனஸ் ரலியல்லாஹு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் அவர் வாழ்றாரு. அவர் கடைசியா மரணிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட எனக்கு 80க்கும் மேற்பட்ட பேர குழந்தைகள் இருந்தார்கள். என்ன குழந்தைகள், என்ன குழந்தையிட குழந்தைகள் என்று எத்தனை பேரு, 80க்கும் மேற்பட்டவங்க. நான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் இருந்தேன் என்றாங்க. அப்ப அனசலியலான ஒரு செல்வந்தராகவும் அதிகமான சந்ததிகள் நிறைந்த ஒருவராகவும் இருப்பதற்கு எது காரணமாக இருந்துச்சு, ரசூலுல்லாஹுடைய துஆ. ரசூலுல்லாஹுடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு எது காரணமாகிச்சு, உம்மு சுலைம் ரலியல்லாஹுன்னுடைய கோரிக்கை. ஒரு தாயாக தனது மகனுக்கு பதுவா செய்யாம துவா செய்யக்கூடியவரான ஒருவர் இருக்க வேண்டும் என்று எல்லா கோணத்திலையும் எடுத்து பார்த்தாலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு ரலியல்லாஹு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தில் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க சொர்க்கவாசி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேரக்டர்களை ஸ்டடி பண்ணுங்க பெண்கள், குறிப்பா பெண்கள் ஸ்டடி பண்ணுங்க. அவங்களோட கேரக்டர்ல இருந்து நாங்க என்ன எடுக்கலாம், ஒரு நவீன கால பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அதே 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருந்து வாழ்ந்து காட்டி மௌத்தா பேட்டிருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு ரோல் மாடல்கள் நிறைய இருக்குது. அந்த ரோல் மாடல்களை நாங்க சரியா பிக் பண்ணி எடுக்காம, சரியா ஃபாலோ பண்ணாம, சரியா செலக்ட் பண்ணாம நாங்க யார்த பின்னுக்கு போறோம், அன்சிகால பின்னுக்கும், நயன்தாராட பின்னுக்கும், இப்ப குசுப்பு இல்ல, இப்ப யார் யாரு மிச்சமா புதியாக்கள பேர் தெரியா, இந்த கண்ணன் கன்றாவிகளோட பின்னுக்கும் இவங்களை ரோல் மாடலா எடுத்தா எங்களோட வாழ்க்கை நாசமா போயிடும். எங்களுக்கு ரோல் மாடலாக ஒரு உம்மு சுலைம், ஒரு ஆயிஷா, ஒரு அஸ்மா பின் தபீபக்கர் போன்றவர்கள் வர வேண்டும். இன்னும் ஏராளமான நபித்தோழியர்கள் இருக்கிறாங்க. வல்ல ரஹ்மான் நம் பெண்கள் சமூகத்தை இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று நம்முடைய பெண்களும் முன்மாதிரி மிக்க உன்னதமான உத்தம பெண்களாக மாறுவதற்குரிய அந்த வழிகாட்டுதலை வல்ல ரஹ்மான் வழங்குவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரி தாவானா.